நம்ம உடம்புல நம்ம வந்து 50 கிலோ இருக்கிறோம்னா, நம்ம 50 கிலோல கிட்டத்தட்ட 30 கிலோ வரைக்கும் பாதிக்கு மேல வந்து நுண்ணுயிர்கள் சொல்றாங்க. நுண்ணுயிர்கள் சேர்ந்துதான் நம்ம உடலை உண்டாக்குது. அப்ப அதுதான் டாமினன்ட், அதுதான் நமக்கு ஒரு மீடியம் மாதிரி எடுத்துட்டு அந்த அந்த நுண்ணுயிர்கள் தான் நம்ம மேல வாழ்ந்துட்டு இருக்கு. நாம தான் டாமினன்ட் பண்றோம்னு நினைக்கிறோம், ஆனா அதுக்கு தான் டாமினா இருக்கு. அப்ப சர்வைல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் யார், மனிதனா பாக்டீரியாவா வைரஸானு கேட்டா நுண்ணுயிர்கள் தான். கடல் மாதிரி வச்சாச்சு, அங்க அந்த டைம்ல இருந்த காற்று அதோடைய பர்சன்டேஜ் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஏன் உயிர் உண்டாகல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் இடி மின்னல் மழை இதெல்லாம் நம்ம ரீக்ரியேட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பார்க், எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் மூலமா இடி மின்னல் மழையெல்லாம் கிரியேட் பண்றாங்க. அப்படி அவங்க வச்சிருந்த அந்த கடல் தண்ணியில வந்து ஸ்பார்க் பட்ட உடனே கிட்டத்தட்ட 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி பிங்க் கலர்ல மாறுது, அதுல வந்து அமினோ ஆசிட் உண்டாகுது. நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய உடல் புரதம், இந்த புரோட்டீன் சொல்லக்கூடியதுக்கான முக்கிய மூலக்கூறு வந்து அமினோ ஆசிட்ஸ். ஸோ புரதங்கள் உண்டாகுது அப்படின்னா மாலிகுல்ஸ் உண்டாக ஆரம்பிக்குது, உயிர்கள் உருவாக ஆரம்பிக்குது அப்படின்றத வெற்றிகரமாக கண்டுபிடிச்சார். அப்போ எந்த ஒரு கடவுளோ எந்த ஒரு சக்தியோ இல்லாமல் இயற்கையாகவே உயிர்கள் உண்டாகும், எந்த ஒன்று